யுக்ரைனின் கிழக்கு நகரான ஸ்லோவேன்ஸ்கில் உள்ள பொதுச்சந்தை கட்டிட தொகுதி ஒன்றின் மீது ரஷ்ய படையினர் மேற்கொண்ட எரிகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்ததோடு 7 பொதுமக்கள் வரை காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஓர் அரச பயங்கரவாத செயற்பாடு என்று யுக்ரைனின் டொனஸ்டெக் நகர முதல்வர் ரஷ்யா மீது விசனம் வெளியிட்டார். இதேவேளை ரஷ்ய ஆக்கிரமிப்பு படையினரில் யுக்ரைனின் கிழக்கே பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கைப்பற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று சுலான்ஸ்க் மீது தொடர் எரிகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.